இந்த வீடியோவில் ரஷ்யாவில் மெக்டோனல்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மெக்டோனல்ஸ் போகிற வழியெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது. ஆனால் 9 மணி ஆனாலும் இங்கே இன்னும் சன்செட் ஆகாமல் சூரியன் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தான் இங்கே வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் இது. ஸோ மரத்தில் வின்டர் டைமில் வந்து இலையே இருக்காது. இப்போ தான் எல்லா இருக்கிற அந்த 1-2 இலையெல்லாம் கீழே விழுந்து புது இலையாக ஃபார்ம் ஆகுது, உருவாகுது. அதே மாதிரி இங்கே வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடே நம்மளுக்கு கணக்கு தெரியாது, ஃபுல்லாக ஸ்னோ ஆகிடும். அந்த டைமில் நம்மளால் சைக்கிளோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து கூட போக முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே ட்ரௌசர் போட்டுலாம் போக முடியாது. கம்பல்சரி ஒரு தெர்மல் போடணும், அதுக்கு மேலே தெர்மலுக்கு மேலே ஜீன் போட்டால் தான் கால்லாம் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே எல்லாருமே அந்த மாதிரி தெர்மல் ஜீன்லாம் போட்டு தான் போவாங்க. மாதிரி நம்ம ஒரு மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் ரோடை கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ண முடியாது. இங்கே மிட் நைட்டில் அதாவது ரோடில் வண்டியே போகாது, எதனா 1-2 கார் போகும் பாருங்கள். அப்போ நம்ம ஊர்லாம் நினச்ச நேரத்துக்கு அதெல்லாம் சிக்னல்லாம் மதிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் நைட்டில் இங்கே ஒரு கார் போனாலும் இவனுங்க அந்த ஆளே இல்லாத ரோடுக்கு எதுக்கடா பில்லுன்ற மாதிரி ஒரு கார் போனாலும் அதுக்கு நின்று கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான், இங்கே சிக்னலில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அந்த க்ரீன் கலர் சிக்னல் விழுந்தால் மட்டும்தான் நம்மளால் கிராஸ் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ணால் ஃபைன் போட்டுடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா சும்மா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமோ தெரியாது, பட் வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வெளியில் தான் ஷோவாக காட்டணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து அப்படி காட்ட மாட்டாங்க, ஃபுல்லாக எல்லா வீடும் உட்டனில் தான். ஏன்னா இங்கே வின்டர் டைமில் பெயிண்ட்டே அடித்தாலும் பெயிண்ட் வந்து வின்டரில் உறிஞ்சிட்டு வந்துடும், ஸோ பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஆனால் வீடு வெளியில் எப்படி இருக்கே, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெளியில் இவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போ வெளியில் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே விடுங்க, ஒரு நாள் ரஷ்யா ஹவுஸ் டூர் போட்டுடலாம். பேய் பங்களா மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டை விட இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பெட்டர்னுவாங்க. ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. வின்டர் டைமில் வந்து ஸ்னோ விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி வண்டி வச்சு தரணும். ஸோ அதாவது இண்டிவிஜுவல்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்காக க்ளீன் பண்ணி எனக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு. ஸோ இங்கே டோட்டலாக அப்பார்ட்மெண்ட் லைஃப் தான், மேக்ஸிமம் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. யாராவது அந்த காசு அதிகமாக வச்சுருக்கவங்க இல்லை பணக்காரங்க தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் எடுத்து வெளியில் பார்த்து தான் இது பெய்வாங்களா. ஆனால் உள்ளே அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடு. ஓகே நம்ம மெக்டி கிட்டே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 5-10 மினிட்ஸில் மெக்டி போயிடலாம். ஓகே அவ்வளோதான் மெக்டி. இப்போ நம்ம ஊர்லாம் 10 மணிக்கெலாம் கடையை போட்டுருவாங்களே, இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து 24 hours ஷாப். ஸோ 24 மணி நேரமும் கடை திறந்துருக்கும், 24 மணி நேரமும் நமக்கு தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினும் வச்சுருப்பாங்க, கவுண்டரும் இருக்கும். நம்மளுக்கு மிஷினில் வேணும்னா கார்டு இருந்ததுன்னா மிஷினில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை கேஷாக இருந்ததுன்னா கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். வாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணலாம்.
பர்கர் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் 10:00 ஆகிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போது அதான் மெக்டோனல்ஸ்லேருந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.